ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செவ்வந்தி பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செவ்வந்தி பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி 1/2 கிலோ செவ்வந்தி பூ இந்த மாதிரி காம்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இடையில இடையில வைக்கிறதுக்காக கொஞ்சம் கலர் செவ்வந்தி பூ 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில், சின்ன சைஸ் ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, டக்கு டக்குன்னு கோர்த்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டு எடுத்துக்காங்க. அதோட கடைசி பக்கம் முடி போடுறது கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி செவ்வந்தி பூ காம்பியை வச்சு ஒரு கண்ணி கட்டிக்காங்க. பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலன்னா நார்மலாக கயிறு முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெண்டு முடி. அடுத்து நாங்கள் இந்த மாதிரி செவ்வந்தி பூ ஒவ்வொன்றா கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். செவ்வந்தி பூ கோர்க்கும் போது நம்ம காம்பு கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துலயே சென்ட்ரா பார்த்து கோர்த்துக்கோங்க, காம்பு கட் பண்ண இடத்துலயே. அப்பதான் வந்து செவ்வந்தி பூ கோர்க்க கோர்க்க உதிராம இருக்கும், இல்லைனா பூ வந்து கட்டாயி கட்டாயி விழுந்துரும். அதனால சென்ட்ரா பார்த்து காம்பு கட் பண்ண இடத்துலயே கோர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூவும் கோர்த்து கோர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி நெருக்கிக்கோங்க. அப்போ வந்து பாக்கிறதுக்கு அழகா இருக்கும், காம்பு பகுதி எதுவுமே வெளியில தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒயிட் கலர்ல பூவா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து நம்ம கலர் செவ்வந்தி பூ, மெரூன் கலர் செவ்வந்தி பூ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து ஒயிட் கலர் செவ்வந்தி பூவோட கொஞ்சம் சின்ன செவ்வந்தி பூவா இருக்குது. அதனால நான் வந்துட்டு காம்பை கட் பண்ணிட்டு கோர்க்காம இந்த மாதிரி ரவுண்டா செவ்வந்தி பூவோட ரவுண்டு சைஸுக்கே இதை வந்து ரவுண்டா ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி ஒரு 5 to 6 பூ வரைக்கும் சின்ன சின்ன பூவா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு 5 to 6 பூ வரைக்கும் கோர்த்துக்கலாம். ஒரு லேயர் வைக்கும்போது அவ்வளோ எடுப்பாக இருக்காது, ஏன்னா சின்ன சின்ன பூவாக இருக்கிறதுனால. அதனால 2 லேயர் வச்சுக்கலாம். ஒரு லேயருக்கு 5 to 6 பூ வரைக்கும் கோர்த்துக்கலாம். 2 லேயர் அதே மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி மறுபடியும் 5 to 6 பூ வரைக்கும் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூவை, ஒயிட் கலர் செவ்வந்தி பூவை கோர்த்துக்கலாம். ஏன்னா மெரூன் கலர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த இடம் குழியாக இருக்கும், அதனால் ஒயிட் கலர் பெரிய பூவை கோர்த்துக்கலாம். இதே வந்து உங்களுக்கு மெரூன் கலரே வந்து கொஞ்சம் பெரிய பூவாக கிடச்சிது, இல்லை வேறு ஏதாவது எல்லோ கலர் செவ்வந்தி பூ இடையில வைக்கிற மாதிரி, இல்லை துளசி இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். பெரிய பூவை கிடச்சிதுன்னா காம்பு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலர் செவ்வந்தி பூ எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி இதையும் கோர்த்துக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு 5 to 6 பூ ஒயிட் கலர் செவ்வந்தி பூ கோர்த்துட்டு மறுபடியும் மெரூன் கலர் செவ்வந்தி பூ 2 லேயர் கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல கோர்த்துக்கலாம். அப்பதான் கட்டு கட்டா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி மெரூன் கலரே மறுபடியும் 2 லேயர் கோர்த்துட்டு கொஞ்சம் பெரிய பூவை கிடைச்சதுன்னா ஒரு லேயர் கோர்த்தமாவே போதும். இந்த மாதிரி கோர்த்துட்டு ஒயிட் கலர் செவ்வந்தி பூவை மேலே பார்த்த மாதிரி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5-6 பூ ஒயிட் கலர் செவ்வந்தி பூவை இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். நல்லா சென்டரா பார்த்து கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்பதான் முடி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க. மாலையை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். கலர் செவ்வந்தி பூ வந்து கழுத்து பக்கம் போற மாதிரியும் ஒயிட் கலர் கீழே வர மாதிரியும் இந்த இடத்துல காம்பு வச்சு ஃபர்ஸ்ட் கட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த காம்பை எடுத்துடலாம். அப்பதான் முடி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்றதுக்காக இந்த மாதிரி அதே ஊசியில ரெட்டையா கொஞ்சம் கம்மி அளவு நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு இந்த மாதிரி கடைசி பக்கம் 2 முடி நல்லா குண்டா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா செவ்வந்தி பூ காம்பே வச்சு 2 முடி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கலர் செவ்வந்தி பூ குஞ்சத்துக்கு வந்து இந்த மாதிரி கலர் செவ்வந்தி பூ வைக்கும் போதுதான் பார்க்க அழகா இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கோர்த்துக்கங்க. கோர்த்துட்டு நம்ம முன்ன மாலையில எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி 2 லேயர் இந்த இடத்துல கோர்த்துட்டு ஒரு ரவுண்டுக்கு 5 பூ 6 பூ வரும், 2 ரவுண்டுக்கும் சேர்த்து கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் செவ்வந்தி பூ வைக்க வேண்டாம், கலர் செவ்வந்தி பூலயே கொஞ்சம் பெரிய பூவா பார்த்து வச்சுக்கோங்க. இடையில மட்டும் ஒயிட் கலர் பூ வைக்கும் போது அவ்வளவுக்கு நல்லா இருக்காது, அதனால அதுலயே கொஞ்சம் பெரிய பூவா பார்த்து சென்டரா பார்த்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 லேயர் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்து மேலே பார்த்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூவை காம்பை கட் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய பூவை பார்த்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அடுத்து மறுபடியும் இதே மாதிரி 2 லேயர் கோர்த்துக்கலாம். மாலை கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால மறுபடியும் இன்னொரு செட்டு 2 லேயர் இதே மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்க இதே மாதிரி கோர்த்துக்கலாம், இதே மாதிரி 3 டைம் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க, குஞ்சத்தை முடி போடுறதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாலையில நம்ம ஃபர்ஸ்ட் செவ்வந்தி பூ காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா, அந்த காம்பை வந்து எடுத்துட்டோம். அப்பதான் இந்த இடத்துல முடி போடும்போது நெருக்கமா இருக்கும், இல்லைனா கேப் விழுந்துரும். மாலையை முடி போடும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சுட்டு முடி போட்டுக்கோங்க. இறுக்கமா செவ்வந்தி பூ கசக்காம ஒரு 4 to 5 முடி வரைக்கும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ணாம அதே நூல்லயே நம்ம மாலையோட குஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மாலையோட குஞ்சம் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக முடி போடாமல் இந்த மாதிரி மாலையோட சைடாக பார்த்து முடி போட்டுக்கோங்க. அப்போ தான் அவ்வளோக்கு கசங்காது, நல்லா குஞ்சம் வந்து மாலையோட ஒட்டிக்கிட்டு நல்லா இறுக்கமாக இருக்கும், கேப்பு விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி இதுலேயும் ஒரு 4-5 முடி போட்டுட்டு நூல் அந்த இடத்துல ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுக்கும். இந்த மாதிரி நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து பூ கட்ட தெரியாதவங்க கூட ரெடி பண்ணுற வகையில் மாலை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.